ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் நான் பாத்திருக்கேன். அசோக் செல்வனோட பெஸ்ட் படம். எல்லாருமே பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ராஜேஷனோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. சரத்குமார் அப்ப சார் பத்தி சொன்னா நாட்டாமைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். சோ சரத்குமாரோட ஆக்டிங் பிடிச்சிச்சா, அசோக் செல்வனோட ஆக்டிங் பிடிச்சிருச்சா? நல்லா பண்ணிருந்தாங்க. ஓகே, த்ரில்லர், ஒரு பக்கா த்ரில்லர் இது. ஓகே ஐயா, படம் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுங்களா உங்களுக்கு? என்ன பிடிச்சிருந்துச்சு? கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. அசோக் செல்வன் பிடிச்சிருந்துச்சா? சரத்குமார் சாரு, சரி, பாட்டு எல்லாம் பாட்டு பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஓகே, மூவி எப்படி சார் இருந்துச்சு? என்ன மெசேஜ் சொல்றாங்க? குழந்தைய வளர்க்கும்போது நல்லபடியாக வளர்க்கும், சின்ன வயசுல அது ஒரு மெசேஜ் இருக்கு. இன்னொன்னு, மக்களுக்கு எடுத்து பெண்கள் எப்படி நடந்து கொண்டு சின்ன ஒரு லைட்டாக சொல்றாங்க. நெகட்டிவாக பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இல்லை, சரத்குமார் சார்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓர் தொழில் சிறப்பாக இருக்கு படம். டேரக்டர் வந்து நிறைய நாவல்ஸ்லாம் படிப்பார், க்ரைம் த்ரில்லர் நாவல்ஸ்லாம் படிப்பார், கரெக்டாக எடுத்துருக்காரு. அதான் ஒரு நீங்கள் ராஜசன் படம் பார்த்த எஃபெக்ட் வரும். எனக்கு தெரிஞ்சு ராஜசனோட இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சி. ராஜசனே மிஞ்சிருச்சு, கண்டிப்பாக மிஞ்சிருச்சு. வேற 2 hours 20 minutes எந்த இதுலேயும் பார்த்தா லேக் அடிக்காது, போர் அடிக்காது. உங்கள் படம் நல்லா இருக்கும். அசோக் செல்வன் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சாதாரண 20 minutes தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் வேணா நீங்கள் எழுதி வச்சுங்க, அவர் பாப்பாரா இல்லையான்னு தெரியல, நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கேமரா பார்த்து சொல்லிடுங்க சார். உங்களுக்கு மிகப்பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு சார். எல்லாம் அவங்க சாதாரணமாக நினைச்சிட்டாங்க, வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணி டேரக்டர் வந்து கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு சரத்குமார்ன்ற ஒரு பெரிய ஹீரோ இருக்க இடத்துல ரெண்டு பேருக்கு ஈக்குவலான கேரக்டர் தான். ஆனால் இவர் அவரை விட ஓவர் டேக் பண்ணாரு. சரத்குமார் அப்ப சார் பற்றி சொன்னா, நாட்டாமைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க, PS1 PS2 வந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையாங்க. இந்த படம் போய் பாருங்க, பிடிக்கும். நாட்டாமை மாதிரி தான் இருக்காரு, இந்த படம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு தொழில் சூப்பர் டூப்பராக இருந்தது. எல்லா நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து படம் பார்க்க வரதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூலாம் பார்த்தேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்கு, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சிச்சு கதை. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பர் டூப்பராக இருக்கு. படம் ஓவரலாக ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, நிறைய படம் பிடிச்சிருந்தது. பட் ஆனால் இது வந்து எங்கேஜிங்காக க்ரைம் டில்லர் ஜோனரில் வந்து சூப்பராக இருக்கு படம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய படம் தான் இது. ஸோ ஒரு சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, தப்பான அப்ரிங்கிங் சைல்ட்ஹுட்ல இருந்தா கிரிமினலா மாறுவான்றது தான் வந்து எல்லா படத்தையும் காமிப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவங்களாகவும் மாறலாம், சொசைட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் மாறலாம் அப்படின்ற ஒரு சோசியல் மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்ல இம்பாக்டை கொடுக்கும்னு நினைக்கிறேன். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தோட அசோக் செல்வனோட பெஸ்ட் படம். ஸோ இவர் சரத்குமார் எப்படி நடிச்சிருந்தாப்ல? ரெண்டு பேருமே பெஸ்ட் படம். நான் எங்கேஜ் பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே எங்கேஜிங் இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, எல்லாமே த்ரில்லர், ஒரு நல்ல பக்கா த்ரில்லர் இருந்துச்சு. எல்லாருமே எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, சூப்பர். குமார் சார், அசோக் செல்வன் சார் காம்போ எப்படி இருக்கு? போர்த்தொழில் அதுதான், அதில் தான் சரத்குமார் சார், அசோக் செல்வன் சார் நடிச்சு. சரி, அவங்க ரெண்டு பேரும் காம்போ எப்படி இருந்துச்சு? புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் படம், நாங்கள் த்ரில்லர் படம்னால இந்த மியூசிக் வந்து ஹெவியாக இருந்தால் தான் ஒரு ஜானரே எடுக்கும். எப்படி இருக்கு மியூசிக்லாம்? பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பாட்டு எதுவும் இல்லை, சீனுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போட்டு நம்மளை கிரிப்பிங்காக கூட்டு போயிட்டாங்க. என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல வராங்க இதில்? எல்லாம் வழக்கம் போல் அதுதான். ஒரு என்ன சைக்கோ படம் பார்த்துருப்போம், ராட்சசன் பார்த்துருப்போம். ஒரு வீட்லேயே அவங்கள வந்து நல்லபடியாக கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்கிட்டா இந்த மாதிரியான ஆளுங்க வெளில வர மாட்டாங்கன்ற அந்த மெசேஜ் தான். ரெகுலர் சைக்கோ ஸ்கிரிப்ட் தான், ஆனால் புதுசாக எப்படி இவங்களால பண்ண முடியுமோ அதை காமிச்சிருக்காங்க. ராட்சசன் அளவுக்கு இருக்குதுங்களா? ராட்சசன் அளவுக்கு கேட்டால் இல்லை, ராட்சசன் அளவுக்கு கேட்டால் இல்லை. ஆனால் கம்பேரேட்டிவ்லி கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எங்கேயும் உங்களுக்கு போர் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி, ஃபோன் பண்ணுற மாதிரி. ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கர கம்பேக்காக இருக்கும். ஓகே, அசோக் செல்வன், ஆக்சுவலாக அசோக் செல்வன் எல்லா மூவியுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா எல்லா மூவியும் நல்லா தான் இருக்கும். அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஆமாம், இதுக்கு முன்னாடி மன்மதில் கூட நான் பயங்கரமான ஃபேன் இருக்கேன். அவர் எல்லார் படமே நல்லா தான் இருக்கும். நித்தம் உருவானம் எல்லாமே சூப்பர் ஃபீல் குட் மூவியாக தான் எடுப்பார். அந்த இதில் தான் ஃபஸ்ட் மூவி வந்தேன், எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் கம்பேர் பண்ணல, இது வந்த படத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆமா, மூவி இஸ் ரியலி பெட்டர் தென் ஃபர்ஸ்ட் ட்ரைலர். தி வே தே ஹேவ் டேக்கன் திஸ் மூவி, ஸ்கிரீன் ப்ளே, ஒரு ஒரு பிட்மேட் ஸ்கிரிப்டிங், ஒரு ஒரு ஸ்கிரீன் அண்ட் ஒரு ஒரு ஃப்ரேம் நல்லா பார்த்து வச்சிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு.
அண்ட் ஆக்டிங் வைஸ் மூணு லீட்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சரத்குமார் சார், சரத் சார் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துருக்கார். அவரோட கேரக்டர் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவரோட எமோஷன்ஸ் ஈஸியாக காமிச்சிருக்காரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஜாஸ்தியாக போயிடுச்சு. எங்களுக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இவ்வளோ நல்ல படம் நம்மளுக்கு வந்து ஒரு நாலில் ஒன்றா வருதுன்னு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு ரொம்ப மஸ்ட் வாட்ச் மூவி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸை சரியாக பார்க்க மாட்றாங்க, குழந்தைங்களுக்கு முன்னாடியே சண்டை போட்டுக்கிறாங்க, இதனால அந்த குழந்தையோட மனசு எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றது தான் அவங்க உணர்வதே கிடையாது. பேரண்ட்ஸ் சும்மா அடிச்சுக்கிறது வீட்டில் போட்டு பேரண்ட்டுக்கு தான், அந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இதில் அந்த ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைங்களை ஒழுங்காக வளர்க்கு, ஒழுங்காக வளர்க்கலன்றது வேறு, நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கலன்னா அந்த குழந்தை பிற்காலத்தில் இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணுறான் அப்படின்ற கருத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப இந்த மாதிரி படங்கள்லாம் உண்மையிலேயே இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு தேவை, மக்களுக்கும் தேவை. இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது சில சில கருத்துக்களை மக்கள் ஏற்றுக்கிட்டு அதுபடி நடப்பாங்க. உண்மையிலேயே நானும் ஒரு ஃபாதர் தான், இந்த படத்துலேருந்து நானும் சில கருத்துக்களை எடுத்துக்கிறேன், அதை வந்து நான் வீட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது. எல்லாருமே பார்க்கலாம். லைஃப்பே ஒரு போர் தான், லைஃப்பே ஒரு போரில் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுலேருந்து எல்லாருமே கண்டிப்பாக. அசோக் செல்வன் சரத்குமார் அந்த காம்போ எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? சரத்குமாரோட பர்ஃபெக்ட், அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ண மாதிரி ஆயிருக்கும். கிரைம் ஸ்டோரியில் அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கும் ரொம்ப தான். சேம் டைம் அசோக் செல்வன் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அசோக் செல்வன் அந்த பேருக்கு மட்டும்தான் படுத்துருக்கு. ஸோ அந்த ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். ராட்சசன் அளவுக்கு இருந்துச்சு போகிறத சொல்லிட்டு போனார் அப்படி இருந்துச்சா? ராட்சசன் அவளுக்கு அது வேற காம்போ, அப்படியே டோட்டலாக வேற எதிர்பார்க்காத. ஓகே ப்ரோ.